இந்து முஸ்லிம் பிரிவினையை ஏற்படுத்துவதை விட வேறு எந்த திட்டமும் பிரதமர் மோடியிடம் இல்லை என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்துவது தன் நோக்கமல்ல என்றும் அவ்வாறு இருந்தால் தான் அரசியலுக்கே தகுதி இல்லாதவராகிவிடுவேன் என்றும் பிரதமர் மோடி தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கருத்து தெரிவித்த காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பதவியில் இருந்து வெளியேறவுள்ள பிரதமர் தொடர்ச்சியாக பொய் பேசுபவர் என்பது நாட்டுக்கே தெரியும் என்றார் கடந்த ஒன்றரை மாதங்களாக தான் பேசிவரும் வரும் பேச்சுக்களை பிரதமர் மறந்திருக்கக்கூடும் என்றும் ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார் பிரதமரின் பேச்சுகளுக்காக அவர் மீது தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்த ஜெயராம் ரமேஷ் நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்ற முழக்கம் சத்தமின்றி புதைக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார்